உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். நீ போயிட்டு உன் பிசினஸ் கண்டினியூ பண்ணு. சரிக்கா. என்ன சார், நான் சொன்ன மாதிரி திரும்ப வந்தானா? இதுதான் நம்பிக்கையோட பலமே. தன்னை ஒருத்தவங்க நம்புறாங்கன்னு தெரிஞ்சா யாருக்கும் ஏமாத்தணும்னு மனசு வராது சார். நீ சொல்றது கரெக்ட் தான் மலர். ஒவ்வொரு தடவையும் நான் உன்னை பார்க்கும்போது நீ என்ன பிரமிக்க வச்சுக்கிட்டே இருக்கமா. உன்னோட செயலுக்கும் உன்னோட குணத்துக்கும் நீ எப்பவுமே நல்லா இருப்பமா. கொஞ்ச நேரத்துல ஒரு திருடனை போய் ஒரு பெரிய பிசினஸ் மேனாவே மாத்திட்டே நீ. சார் ரொம்ப புகழாதீங்க, இதுல என்னோட சுயநலம் மட்டும்தான் இருக்கு. என்னமா நீ சொல்ற? ஆமா சார், இப்போ இந்த பையன் மூலமா எனக்கு இன்னொரு புது கஸ்டமர் கிடைச்சிருக்காருல்ல, என் பிசினஸும் இப்போ நல்லா டெவலப் ஆகும்ல. தன்னோட சுயநலத்துக்காக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அத பொதுநலத்துக்காக தான் பண்ணனே பெருமைக்கு சொல்லிக்கிறவங்க மத்தியில பொதுநலமா ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அதுலயே என்னோட சுயநலம் இருக்குன்னு சொன்ன பாரு. Really, you are very great, ma. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நீங்க வேற. அப்புறம் சார், நான் கேக்க மறந்துட்டேன், உங்க விசிட்டிங் கார்ட கொஞ்சம் திருப்பி கொடுக்கறீங்களா? கண்டிப்பா என் அக்கா மேரேஜ்க்கு உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்க நான் வருவேன். இது என்னோட விசிட்டிங் கார்டு. இதே மாதிரி உன்னோட விசிட்டிங் கார்டு எனக்கு கொடு. அது எதுக்கு சார்? குடுமா நீ, உன்ன மாதிரி பெரிய பிசினஸ் மேக்னட்டோட விசிட்டிங் கார்டு என்கிட்ட இருந்தா எனக்கு தானே பெருமை. கிண்டல் பண்ணாதீங்க சார். இல்ல 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 இல்ல, சத்தியமா சொல்றேன் சார். இந்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ஸ்வீட் வேணும்னாலும் சொல்லுங்க, நானே போய் டெலிவரி பண்ணிட்டு வந்தேன். சரிமா. சரி, நான் கிளம்புறேன். உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல. நான் வரமா, போயிட்டு வரேன். வாங்க. என்ன அர்ஜுன், என்ன யோசிக்கிற? உன்னதான் நான் கேக்குறேன், என்ன விஷயம் சொல்லு. அது வந்து எப்படி ஆரம்பிக்கிறது தெரியலையே. புரியல. அட, அப்படி என்னதான் சொல்ல போற நீ, இவ்ளோ தயக்கமா நிக்கிற? ஐயோ, தயக்கம்ல ஒண்ணுல. தயக்கம் இல்லன்னா அப்புறம் என்ன, மயக்கமா? இல்ல இல்ல. அப்புறம் என்னதான்? ஐயோ சொல்லி தொல, ஏன் இப்படி சாகடிக்கிற? என்ன மலர் யோசிக்கிறீங்க? அது மாமா நல்லாதான் இருக்காரு, இப்பதான் அவரை பார்க்க ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். சரி, உன் அக்காவோட கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. சரி, நீ நிஜமாவே சந்தோஷ் மாமா எப்படி இருக்காருன்னு கேக்கவா வந்த? ஐயோ ஆமா மலர், இதுல என்ன சந்தேகம்? என்னால நம்ப முடியலையே அர்ஜுன். ஐயோ, அத ப்ராமிஸ் எல்லாம் பண்ணனே. நீ போய் ப்ராமிஸ் கூட பண்ணிருக்கலாம்ல. நான்
ஐஸ்கிரீம் வேணுமா? ஐயோ ஐயோ அது இல்லங்க. ஐநா வரம் போணுமா? ஐயோ அது இல்ல. உங்க ஐஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எதுக்குப்பா இந்த ஐஸ்? ஐஸ் இல்ல பின்ன மூக்கா. ஐயோ நான் வச்சது ஐஸ் இல்லங்க. உங்க உங்க ஐஸ் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓ என்னக்கா அர்ஜுன் அந்த பொண்ணு கிட்ட இப்படி வழியறான்? லிட்டர் கணக்குல ஜொல்லு ஊத்துறானே அவனை. இப்படி ஆக்கினதே அவதான். நீங்க சொன்ன அந்த பொம்பளை ரவுடி இவதானோ? இவளேதான். ரொம்ப அடாவடி பிடிச்சவ, ரொம்ப கைத்துடுக்கு பிடிச்சவ. பார்த்துதான் அவளை ஹேண்டில் பண்ணணும். அக்கா இனி இவளை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஃப்ரீயா விடுங்க. இப்போ இந்த செகண்ட்ல போய் இவங்க ஆட்டத்தை நான் கலக்கிறேன் பாருங்க. ஏய் நிகிதா வெயிட். ஏங்கா? அர்ஜுன் போகட்டும். அவ அந்த பொண்ணை விட்டு இங்கிருந்து போக மாட்டான் போல இருக்கே. அவன் அங்கிருந்து எப்படி போக வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஜஸ்ட் வாட்ச். இந்த சான்ஸ் திரும்ப கிடைக்காதரா. ஓபன் அப் பண்ணிடு. திரு திருனு முழிச்சு அப்படி நின்னுட்டு இருக்காம சொல்றோம். ஓகே ஓபன் அப் பண்ணிடுறேன். அக்கா எதுக்கு இப்ப கூப்பிடுறாங்க? ஒரு நிமிஷம் மலர். அக்கா சொல்லுங்க. எங்க இருக்கு அர்ஜுன்? ஃப்ரெண்ட்ஸோட வெளியில இருக்கேங்க. அப்படியா? சரி நீ பாரு. ஏன் என்னாச்சுக்கா சொல்லுங்க. நுங்கம்பாக்கம் பக்கத்துல எனக்கு லேசான ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஆக்சிடென்டா? அதா ஹெல்ப்புக்குன வர வைக்கலாமேன்னு சொல்லி பார்த்தேன். அக்கா என்னக்கா சொல்ற? டேடே நீ பதட்டப்படாத, எனக்கு ஒண்ணும் இல்ல. காருக்கு தான் லேசான டேமேஜ். உன்னால வர முடியுமா? உடனே வரேன்க்கா. நீங்க உங்க லொகேஷன் மட்டும் எனக்கு அனுப்பிச்சுடுங்க. அக்கா சூப்பர் கா. பசங்கார பையன் உடனே என்ன பார்க்க ஓடி வருவான். நான் இப்ப கிளம்புறேன், நீ இந்த குட்டிய டீல் பண்ணிக்கோ. சாரி மலர், ஒரு எமர்ஜென்சி கால், நான் உடனே கிளம்பணும். நான் சொல்லணும் நினைச்சத அப்புறமா கண்டிப்பா சொல்லிடுறேன். நேத்து நீ சொல்ல வந்தப்போ நான் கேக்கலங்கற கோவத்துல இப்ப நீ சொல்லாம இழுத்தடிக்கிறியா? ஐயோ அப்படிலாம் இல்ல மலர்,